துரை டிஎன்பிசி சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இந்திய தேசிய இயக்கத்தில் முக்கியமான ஆண்டுகள் பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? இந்திய நேஷனல் மூமெண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து குடிமேல் பகுதியில் 6th 7th இருக்கிற எல்லா பாடத்தோடையும் லைன் பை லைன் எடுத்து போட்டோம், சரிங்களா? இன்றைக்கி ஐஎன்சியோடைய இது பார்க்க போகிறோம். ஐஎன்சியில் ஃபஸ்ட்டு படிக்கும் போதே என்ன படிக்கணும்னா, நீங்கள் படிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து இந்த முக்கிய ஆண்டுகள் தான், சரிங்களா? இம்பார்ட்டண்ட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இதிலேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்ம், நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதிலேருந்து ஒரு கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரூப் ஒன் கொஷின்லேயும் கொண்டு சரி, 4 ஆண்டு கொடுத்துட்டு 4 இது கொடுத்து கேட்பாங்க, இல்லை பர்டிகுலராக தனித்து ஒன்று மட்டும் கேட்பாங்க, சரிங்களா? முதல் காங்கிரஸ் மாநாடு எப்போ நடைபெற்றது, அது மாதிரி தனித்துலேயே கேட்பாங்க, சரிங்களா? அதனால் நான் முக்கிய ஆண்டு புக்கிலுக்கு ஏற்ற மட்டும் தொகுத்து கொடுத்துருக்கேன். இதை பார்த்தாவே ஒரு கொஷின் கன்ஃபார்மாக கேட்பாங்க, சரிங்களா? எந்த எக்ஸாம் வந்தாலும் சரி, ஓகேவா? முதல்ல இதை நோட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், சரிங்களா? அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஐஎன்சி பற்றி நான் ஃபுல்லாக போட்டுனே வரேன், சரிங்களா? இந்த வீடியோவில் முக்கியமான ஆண்டுகள், சரிங்களா, அதை வரைக்கும் தொகுத்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 1857 பெரும்புரட்சி, சரிங்களா? 1857 பெரும்புரட்சி, சரிங்களா? இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1806 வேலூர் கழகம், அதை நோட் பண்ணிங்க, சரிங்களா? 1806 வேலூர் கழகம், 1857 பெரும்புரட்சி, சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 1878 தாய்மொழி பத்திரிகை தடை சட்டம், தாய்மொழி பத்திரிகை தடை சட்டம் 1878, சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், 1878 ஆயுத தடை சட்டம் மற்றும் பிராந்திய மொழி சட்டம், சரிங்களா? மொழி தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1878, ஆயுத தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1878, சரிங்களா? அடுத்து பார்த்துங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றம், இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றம் 1885, சரிங்களா? 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றம், சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? பம்பாயில் நடைபெற்றது 1885, சரிங்களா? முதல் காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? பம்பாயில் நடைபெற்றது, எந்த ஆண்டு? 1885, சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? கல்கத்தாவில் நடைபெற்றது 1886, சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், மூன்றாவது காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? 1887 மத்ராஸ் நடைபெற்றது, சரிங்களா? அடுத்து நான்காவது காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? அலகாபாத் நாடகம் நடைபெற்றது, சரிங்களா? 1888, சரிங்களா? மொத்தம் 4 காங்கிரஸ் மாநாடு, இதை சொல்லிடுற பாருங்கள். முதல் காங்கிரஸ் மாநாடு பம்பாய் 1885, இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு கல்கத்தா 1886, மூன்றாவது காங்கிரஸ் மாநாடு மத்ராஸ் 1887, நான்காவது காங்கிரஸ் மாநாடு அலகாபாத் 1888, சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், வங்கப்பிரிவினை கொண்டு வந்த ஆண்டு 1905, வங்கப்பிரிவினை கொண்டு வந்த ஆண்டு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு முஸ்லீம் லீக், 1906 முஸ்லீம் லீக் கொண்டு வரப்பட்டது, சரிங்களா? முஸ்லீம் லீக் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1906, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சூரத் பிளவு 1907, சரிங்களா? சூரத் பிளவு கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1907, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909, சரிங்களா? மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909, சரிங்களா? அடுத்து பாருங்கள், முதல் உலகப்போர் 1914-18 வரைக்கும் முதல் உலகப்போர், சரிங்களா? 1914-18 வரைக்கும் முதல் உலகப்போர், சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1916 தன்னாட்சி இயக்கம், சரிங்களா? 1916 தன்னாட்சி இயக்கம், சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1916 லக்னோ ஒப்பந்தம், சரிங்களா? 1916 லக்னோ ஒப்பந்தம், சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், 1917 ஆகஸ்ட் அறிக்கை, சரிங்களா? ஆகஸ்ட் அறிக்கை எப்போ வெளியிடப்பட்டது? 1917 தான் வெளியிடப்பட்டது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1919 மாண்டேகு செமஸ்போர்ட் சீர்திருத்தம், சரிங்களா? மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் 1919, சரிங்களா? அடுத்து 1919 ரௌலட் சட்டம், ரவுலட் சட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1919, சரிங்களா? அடுத்து 1919 ஜாலின் வாலாபாக் படுகொலை, சரிங்களா? 1919 ஜாலின் வாலாபாத் படுகொலை, சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், 1919 கிளாபத் இயக்கம், கிளாபத் இயக்கம் பார்த்தீங்கன்னா 1919 தான் வந்து கிளாபத் இயக்கம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒத்தியாமல் இயக்கம் 1920 தான் வந்து ஒத்தியாமல் இயக்கம், சரிங்களா? ஒத்தியாமல் இயக்கம் 1920, சரிங்களா? நெக்ஸ்ட்டு சௌரி சௌரா சம்பவம், சௌரி சௌர சம்பவம் 1922, சரிங்களா? 1922 சௌரி சௌரா சம்பவம், சரிங்களா? அடுத்து 1923 சுயராஜ்ய கட்சி,
சுயராஜ்ய கட்சி அப்பன்னு பார்த்தீங்கன்னா 1923 சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், 1927 சைமன் குழு சரிங்களா, 1927 சைமன் குழு சரிங்களா. அடுத்து பாருங்கள், லாகூர் மாநாடு 1929 லாகூர் மாநாடு சரிங்களா, 1929 லாகூர் மாநாடு சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், 1930 சட்ட மறுப்பு இயக்கம் அல்லது உப்பு சத்தியாகிரக இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம் அல்லது உப்பு சத்தியாகிரக இயக்கம் 1930 சரிங்களா, சட்டமறுப்பு இயக்கம் அல்லது உப்பு சத்தியாகிரக இயக்கம் 1930 சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், 1930 முதல் வட்ட மேஜை மாநாடு, முதல் வட்ட மேஜை மாநாடு 1930 சரிங்களா. அடுத்து 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம், காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், இரண்டாம் வட்ட மேஜை மாநாடு 1932, இரண்டாம் வட்ட மேஜை மாநாடு 1932 சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், 1932 வகுப்புவாத அறிக்கை சரிங்களா, 1932 வகுப்புவாத அறிக்கை சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், 1932 பூனா ஒப்பந்தம் சரிங்களா, 1932 பூனா ஒப்பந்தம் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், 1932 மூன்றாம் வட்ட மேஜை மாநாடு சரிங்களா, மூன்றாம் வட்ட மேஜை மாநாடு 1932 சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இந்திய அரசு சட்டம் 1935 சரிங்களா, இந்திய அரசு சட்டம் 1935 சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இரண்டாம் உலகப்போர் 1939 to 1945 வரைக்கும், இரண்டாம் உலகப்போர் சரிங்களா, இரண்டாம் உலகப்போர் 1939 to 1945 வரைக்கும் சரிங்களா. அடுத்தது பாகிஸ்தான் கோரிக்கை 1940 சரிங்களா, பாகிஸ்தான் கோரிக்கை 1940 சரிங்களா. அடுத்து வந்து ஆகஸ்ட் நன்கொடை 1940 ஆகஸ்ட் நன்கொடை சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 சரிங்களா, கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வெள்ளையணை வெளியேறு இயக்கம் 1942 வெள்ளையணை வெளியேறு இயக்கம் சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய தேசிய இராணுவம் 1942 இந்திய தேசிய இராணுவம் 1942 சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், அமைச்சரவை தூதுக்குழு 1946 அமைச்சரவை தூதுக்குழு 1946 சரிங்களா. அடுத்து இடைக்கால அரசாங்கம் 1946 இடைக்கால அரசாங்கம் 1946 சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947 சரிங்களா, மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947 சரிங்களா. அடுத்து ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை பெற்ற நாள் சரிங்களா, ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை பெற்ற நாள் சரிங்களா. இப்போ இதில் கொடுத்துற ஆண்டுக்கு எல்லாத்துக்குமே நான் எக்ஸ்பிளனேஷனோட விரிவாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்றுனா ஒரு ஒரு வீடியோ ஒரு ஒரு ஆண்டு வச்சு நான் கொடுக்குறேன் சரிங்களா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்களா. நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் இது இன்சர்ட் படிங்க, முதல்ல இம்பார்ட்டன்ட் உடைய நான் கொடுத்து இம்பார்ட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இம்பார்ட்டன்ட் இது வரைக்கும் நோட் பண்ணி வச்சுங்க, அடுத்து வந்து இருக்கிற இடையில இடையில வந்து வேறு வேறு புக்கில் இருக்கிறதுலாம் நான் நோட் பண்ணி நான் அடுத்த இது கொடுப்பேன் சரிங்களா. ஓகே, நன்றி, தேங்க்யூ.